Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியா குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து குழிப்பணியாரம் பச்சை அரிசியில தான் செஞ்சிருக்கேன். இன்ஸ்டன்ட்டா குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். தேவை அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாஃப்ட்டான குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சரியாக ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கிடச்ச பச்சை அரிசி தாங்க. எந்த பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சரியாக ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. சின்ன கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை ஊற விடலாம். இப்போது இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம உலர வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம துண்டு காட்டன் வேஸ்ட் இதில் எல்லாம் வச்சு உலர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம வடிச்செடுப்போம்ல அந்த மாதிரி அரிப்பில் வச்சே நம்ம வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் இதில் இருந்தாலே போதும், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை மூடி போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. குறுனை குறுனையாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேஸ்டையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே ரெண்டாவது நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சுக்கு வாசனை பிடிக்காது அப்படிங்கிறவங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதையும் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்ததுக்கு ஒரு கப்பு சர்க்கரை அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இதுக்கு பாகு பதம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் இதோட பதம், பபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வடிப்பான் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரையில் தூசு அழுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ இதை வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துகிட்டு இப்போ மாவு கூட நல்லா கலந்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மாவில் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. விஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ இதை குழிப்பணியார பாத்திரத்தில் நம்ம வந்து விட்டுடலாம். ஆயில் வந்து ஒரு முக்கால் வாசி குழிப்பணியார பாத்திரத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரை வந்து உள்ளே விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வேக விட்டுறாதீங்க. ஒரு மீடியம் ப்ரௌன் கலரில் வந்ததுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வேக விட்டுடலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்தாச்சு. நம்மளுக்கு சூப்பராக குழிப்பணியாரம் ரெடியாகி கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எனக்கு மொத்தமாக ஒரு 40-45 கிட்ட ஒரு கப் அளவு அரிசிக்கு குழிப்பணியாரம் ரெடியாகி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்றபடி நீங்களும் அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.